கடலூர் மாவட்டம் மருங்கூர் கிராமத்தில் உள்ள மின்மாற்றியை பயன்படுத்தி 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 70 ஏக்கர் பரப்பில் நெல் சாகுபடி செய்துள்ளனர். கடந்த 7 மாதங்களில் இந்த மின்மாற்றி 5வது முறை பழுதாகியுள்ளதாகவும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் பழுது பார்க்கப்படாததால் தாங்களே சொந்த செலவில் பழுது நீக்கி விவசாய பம்பு செட்டுகளை பயன்படுத்தி வந்ததாக விவசாயிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் கடந்த 20 நாட்களாக மின்மாற்றியில் பழுது காரணமாக பாசன நீரின்றி நெற்பயிர்கள் கருகி விளைநிலங்கள் பாலம் பாலமாக வெடித்து காணப்படுகின்றன. தமிழ்நாடு மின்சார வாரியம் போர்க்கால அடிப்படையில் உடனே பழுது நீக்கி மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து மின்சார வாரியம் பொறியாளரிடம் கேட்டதற்கு 3 தினங்களில் பழுது சரி செய்யப்படும் என தெரிவித்தார். விவசாயிகளுக்கு நிர்ணயித்த அளவை விட கூடுதலான குதிரை திறன் கொண்ட மோட்டார்களை விவசாயிகள் பயன்படுத்தி வருவதால் மின்மாற்றி அடிக்கடி பழுதாகி வருவதாகவும் அவர் தெரிவித்தாா்.